ஏண்டா, சரியா விரதம் இருக்கலையா, கவனம் வேறங்க போச்சா அப்படின்னு கேட்பாரு. அது தெரியுமா, அந்த நெய் உருகி இருக்குமா, தலையில தான் வச்சுட்டு போறோம். எல்லாருடைய தலையும் ஒரே மாதிரி தான், மேலே சூரியன் ஒரே டெம்பரேச்சர் தான், எல்லாம் சமமாக இருந்து கூட சிலருக்கு அப்படியே கல் மாதிரி உறைஞ்சிருக்கும். நானே பார்த்துருக்கேன். அந்த உறைஞ்சிருக்கிறது நல்லபடி விரதம் இருந்தார், அவருடைய சிந்தனையில முழுக்க இருந்தாருன்னு அர்த்தமா. அந்த உறைஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நித்தியயுக்த திருடவிரதாக, உறுதியான விரதத்தோடு சிந்தனை செய்வது, அவருடைய சிந்தனையை லைத்திருப்பது உறுதியான விரதத்தோடு. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திருடவிரதாக. யதந்தினா முயற்சி செய்பவன், திருடவிரதத்தோட முயற்சி செய்பவன். நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே. போன ஸ்லோகத்துல அவர் மகாத்மாக்களை பத்தி சொன்னார் இல்லையா, அதே கண்டினியூவேஷன் இது. அவர்கள் இப்படி என்னுடைய உபாசனையில் லயித்திருக்கிறார்கள், திளைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன, அதுதான் இந்த ஸ்லோகம். நீங்க சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. நமஸ்காரம் ஐயா. முதல்ல அந்த அந்த டைமண்ட் இது சொன்ன புரந்தரதாசர், ராமகிருஷ்ணர் கதையில கூட, ராமகிருஷ்ணர் வாழ்க்கை இதுல அவர் வந்து ஒரு நதிக்கரையில உட்கார்ந்துட்டு ஒரு இது ரத்னக்கல்லையும் மண்ணையும் போட்டு, இதுவும் யூனோ திஸ் ஐ டோன்ட் பிலாங், ஐ மீன் எனக்கு அது விருப்பம் இல்லைன்ற மாதிரியோ அப்படி சொல்லிட்டு அதை போடுவார். அந்த மனநிலை வரணும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு போதனை இருக்கு. ஐ ஜஸ்ட் தாட் அது சொல்லலாம்னு. ரெண்டாவது ரெண்டாவதா இது வந்து இந்த நம்ம இப்ப சாதாரணமா மந்திரம் சொல்றோம், காயத்ரி மந்திரம் சொல்றோம், சம்திங் விச் வி ரிப்பீட் வெரி வெரி ஃப்ரீக்வெண்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்றும் போது அது அந்த வார்த்தைகள் எப்படியோ நமக்கு ஏலியனா தான் எனக்கு சொல்றேன், ஏலியனா இருக்கு இந்த சான்ஸ்கிரிட்னால. அதனால இப்ப நம்ம தமிழ்ல சொன்னா அந்த வார்த்தையோட நம்ம சாதாரணமே இந்த நேம் அண்ட் ஃபார்ம்ங்கிறதே வார்த்தைய ஒட்டி இருக்கு இல்லையா, அதனால அந்த புரிதல் வந்து எனக்கு என்னமோ அது அந்த சன்ஸ்கிரிட்டைஸ்ட் வேர்ட்ஸ் இவந்தோ நிறைய தடவை ரிப்பீட் பண்ணா கூட அப்ப என்ன மனசுல என்ன தாட் ஓடணும், இல்ல இப்ப சம ஒரு உருவத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தா போருமா, இல்லாட்டி அந்த சுகல அந்த மாதிரி. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கனெக்டிங் இது, நீங்க நித்திய சூரியன்னு சொல்ற இல்லையா, அது நித்திய யோகி இந்த சனாதனரை பத்தி எல்லாம் சொன்னிப்ப, அதுக்காக ஐ எம் ஜஸ்ட் வண்டரிங், ரொம்ப சாதாரணமா பண்ணக்கூடிய வழிபாடுல கூட சொல்லக்கூடிய மந்திரங்கள் அது பண்ணும்போது உள்ளுக்குள்ள என்ன பாவம் ஓடின்னு இருக்கணும், அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியும்னா. நீங்க சொன்ன முதல் விஷயத்துக்கு எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. இந்த விவேகானந்தர் நரேந்திரனா இருந்தபோது இவர் நடிக்கிறாரா இல்லை உண்மையா இருக்காராங்கிறத அவருக்கு டெஸ்ட் பண்றது. பாருங்க, சிஷ்யன் குருவை பரீட்சை பார்க்குறான். ஒரு நாணயத்தை எடுத்து அவருடைய தலையணை கடியில் படுக்கை கடியில் வச்சுடுறார். அவர் உட்காருவார் அந்த கட்டிலில் உட்காந்து, எல்லாரும் அவருடைய ரூமில் மற்றவங்கள்லாம் குழுமுவாங்க, அவர் பேசுவார். அப்படி நடக்கும் அது. அந்த நாணயத்தை வச்சிடறான், அவர் வராரு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வந்த படுக்கையில் உட்காந்தோடனே ஓன்னு கத்தி அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி எழுந்துக்கிறார். அப்புறம் அங்கங்கே தட்டி தேடுறாரு, பார்த்தா அந்த நாணயம் இருக்கு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது வந்து இவன் தான் பண்ணிருக்கிறாங்க, அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு, அப்போ எப்படி இருந்ததுங்கிற இது தெரிஞ்சதுனால அந்த மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. அபரிக்கிரகம், தனக்காக சேர்த்து வைக்காமை எப்படி இருக்கட்டும்னு. சன்னியாசியா போறான்னு சொன்னா, அதுவும் ஜெயின சாதுக்கள் எல்லாம் பயங்கரமான சன்னியாசம், தன்னுடைய செல்வத்தை பணத்தை எல்லாம் எடுத்து ரோட்ல அப்படி தூக்கி எறிஞ்சுட்டே போவாரான், எல்லாத்தையும் தான் சேகரித்த பணத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாம போவாங்க. அதுல அவங்க நிர்வாண சாமியார்லாம் இருக்க, ஸ்வேத என்ன
வஸ்திரத்தோடு வெள்ளை வஸ்திரத்தோடு இருக்கிற சாது வஸ்திரம் இல்லாத சாது அப்படின்னு இருக்கு. தலையில நம்ம இதை ஷேவ் பண்ணிட்டு மீண்டும் வளர்றது இல்லை, ஒவ்வொரு இதா அப்படி பிடுங்கி எடுப்பாரா சாதுக்கள். அதாவது உடலுக்கு மேக்சிமம் சிரமம் கொடுக்கறது, அதை தாங்கக்கூடிய மனசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தன்னது தன்னது தன்னதுன்னு சேர்த்து வச்சதெல்லாம் அப்படி தூக்கிடுகிற ஒரு மனசு. சந்நியாசமும் அதே தான். சந்நியாசம் வந்து இங்கே தன் பேரில் வீடு இருக்குது, அப்புறம் பேங்க்கில் பணம் இருக்குது, தேவையான போது அதை எடுத்துக்கலாம். அப்போது கடவுளை சார்ந்து இருக்கிறது இல்லை, பேங்கை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கான். பேங்கில் பணம் இருக்குங்கிற நிம்மதியில் வாழ்ந்துட்டுருக்கான். சார்ந்து இருப்பது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவருக்கு வாரிசு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வாரிசுகளோடு கூட எந்த உறவும் வைக்காமல் எல்லோரும் அவர் வந்தால் சாதாரணமாக எல்லோரும் வரா மாதிரி அவரும் நமஸ்காரம் பண்ணணும். அவருடைய மனைவியோ மனைவியோ மகனோ மற்றவர் அம்மாவை தவிர அம்மா மட்டும்தான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, வரவே மாட்டாங்க எதிராக. மற்றபடி உறவுகளெல்லாம் அறுத்து செல்வத்தெல்லாம் விடுத்து நிர்வாணமாக போய் நதியில் குளிச்சுட்டு அப்படியே முக்கு போட்டுட்டு நிர்வாணமாக வெளியில் வரும்போது அவர் அவருடைய குரு அவருக்கு புதிய உடை புதிய பெயர் கொடுத்து அவருக்கு புது பிறப்பு புது ஜென்மம் அது மறுபிறவி. அந்த அந்த ஆள் செத்து போயாச்சு. அப்போ அந்த ஆள் செத்து போயிடுச்சுன்னா அவருக்கு எதுவுமே இல்லைலாம் பற்று எதெல்லாம் சேகரித்து வச்சுருந்தாரோ உடம்புலேருந்து எடுத்து எல்லாமே. நான் பரமாச்சாரியர் பற்றி கேள்விப்பட்டேன். அவர் ஒரு அப்போ இந்த சாத்துர் மாசத்துக்கு போகும்போது ஏதாவது தேசத்தில் சுற்றுப்பயணம் பண்ணும்போது சாத்துர் மாசம் அந்த இடத்துல வருதுன்னா பாட்டனில் அங்கே ஒடிசாவில் அப்படி வெவ்வேறு இடத்துல சாத்துர் மாசம் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டனில் ஒரு பாழடைஞ்ச கட்டடம் தான் அது, அங்கே தான் இருந்தார். அப்போது கரையான் அவர் உடம்புல கரையான் வர அந்த இடத்துல இருந்த கரையான் அப்படி மேலே வருதான் மயில்பீலியால். இது மயில்பீலியும் சாதுக்களுடைய இந்த ஜெயின சாதுக்களுடைய இது மயில்பீலியால தான் புழு பூச்சிகளை எறும்பெல்லாம் நடத்தி அவர் நடைபாதையை சுத்தப்படுத்துவார். அதுல கூட செத்து போற ஒரு உயிர்கள் இருக்கு, மயில்பீலி பட்டாலே நசுங்கி போயிட்டு செத்து போயிடும். சரி, ஆனா இப்படி ஒரு முயற்சி. ஆனா மெதுவா இதுவே சடங்கா மாறி போயிடுது. அவர் தன்னுடைய உடம்ப வந்து சுதஞ்சிக்கல, கட்டைய வச்சு விசிறி கட்டைய வச்சு அவர் மயில்பீலியால எடுத்து இந்த பண்ணிட்டாரு. அப்புறம் மயில்பீலி உபயோகப்படுத்துறது ஒரு சடங்காயிடும் அந்த வழியில வரவங்களுக்கெல்லாம். மெதுவா இது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இதுல சின்ன பெரியவே கிடையாது. அதனால நம்ம இங்கிருந்து ட்ராக் மாறி எப்போ போகிறோங்கிற விஷயம் நமக்குள்ளதான் பரீட்சை பார்க்கணும். அது பல வழிகள் நாமே தான் ஆத்மாவலோக்கன் தன்னை தானே அவலோக்கனம் செய்வது, இன்ட்ராஸ்பெக்ஷன் மதிப்பிடுவது தன்னைத்தானே, தன்னுடைய காரியங்களை தன்னுடைய எண்ணத்தை திரும்ப 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 பண்ணுறது. எனக்கு மகாராஷ்டிராவில் எனக்கு நாக்பூரில் ஒரு பெரியவர் தெரிஞ்சவர், அவர் அப்புறம் ஒரு சின்ன புஸ்தகம் எழுதலை, சின்ன புஸ்தகம் அது எல்லாரும் கேட்டு கேட்டுன்றதுனால அதில் ஒரு சம்பவத்தை படிச்சு. அவர் இப்படி ரோட்ல போகும்போது ஒரு பெண் பிச்சைக்காரி உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, துணி கிழிஞ்சிருக்கு, அதுல ரவிக்க கிழிஞ்சிருக்கு. ரவிக்க கிழிஞ்சதுனால உள்ள இருக்கிற மார்பகம் தெரியுது. ஒரு செகண்ட் தான் இவர் அந்த வழியா போகும்போது அவர் கண்ணில் படுறது, டிஸ்டர்ப் ஆறாரு, ரெண்டு மூணு நாள் டிஸ்டர்ப் ஆறாரு. அவர் சாதனை போதலை அப்படிங்கிற எண்ணத்தோட திரும்ப போயிடுறாரு. திரும்ப தன்னுடைய அந்த இடத்துக்கு எங்க போய் வருஷக்கணக்கில் சாதனை பண்ணாரோ இந்த காமத்தை அவர் சொல்றார் இல்லையா மூணாவது அத்தியாயத்துல, துராசனம்ங்கிறார். துராசனம் ஜெயிக்கவே முடியாது இந்த காமத்தை. காமம் வந்து ரொம்பவும் ஜெயிக்கப்பட முடியாத சக்தி வாய்ந்த
ஒரு எதிரி அப்படின்னு சொல்ல. நம்ம சின்மயமான சின்மயானந்த விஷயத்துல கூட நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். பல வருஷங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ்ல இருந்துட்டு திரும்ப வர்றாரு. கேரளால முதல் நிகழ்ச்சி நடக்கிறது, அதுல அவர் கூட காலேஜ்ல படிச்ச ஒரு பெண் அந்த நிகழ்ச்சியில வந்து முன் சீட்ல வந்து உட்கார். அது அந்த அந்த காட்சி பழைய நினைவுகள் எல்லாம் கிளறி அவர் அப்புறம் டிஸ்டர்ப் ஆனாரு, திரும்ப போயிட்டார் ஹிமாலயாவுக்கு ஒரு சில வருஷங்கள், திரும்ப கப்புள் ஆஃப் இயர்ஸ், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்க இருந்துட்டு திரும்ப வந்தார். அதனால இது வந்து நம்ம உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தவிர வேற ஒருக்கும் தெரியாது. அதை எப்படி முழுசா இந்த டாமினேஷன்ல கொண்டு வருவது, அது நமக்குள்ள சேலஞ்ச் தான், மிகப்பெரிய சேலஞ்ச். ரமண மகரிஷி மாதிரி விரக்தன் வைராக்கியம் நமக்கு சமீப காலத்துல அந்த மாதிரி ஒருத்தர், அதுவும் 13-14 வயசுல அங்கிருந்து வெட்டி விட்டு வெளியில வர்றார் திருவண்ணாமலைக்கு. ஒரு அற்புத மனிதன். உடைய பற்றியோ தன்னுடைய சொரூபத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ஃபேஸ்புக்கில் ரமண மகரிஷியோட படத்தை போடக்கூடாதுன்னு. அவர் ஆப்சீனா கோமணம் கட்டியிருக்கிறது, ஆப்சீனோ ஐஸ்கிரீங்கள். இவங்க மனசுல அதுதான் இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு இப்படி தோன்றது, காமம் தான் நிறைந்திருக்கு. அதனால உள்ளுக்குள்ள சிந்தனை நம்ம மந்திரம் படிக்கும் போதோ இதுக்கோ, அதுக்கு தமிழும் சமஸ்கிருதம் எல்லாம் கணக்கு இல்லை. திருப்புகழ் பாடுறவங்களுக்கு எல்லாம் என்ன திருப்புகழ்ல லைத்து பாடுறாங்களா, திருப்பாவை எத்தனை பேருக்கு அதனுடைய உள்ளர்த்தங்கள் எல்லாம் அதுல நிலைத்து திருப்பாவை பார்க்க, அது ஒரு சடங்கா தான் மாறி போயிடும். அந்த உள்ள இருக்கிற மனப்பான்மையை உயர்த்துவதுதான். அதனாலதான் பக்தி யோகத்துல அவர் திரும்ப திரும்ப சொல்றார், நீ செய்யற சடங்குகள் இல்லை, அதெல்லாம் குறிப்பிடவே இல்லை அவர். உன்னுடைய மனப்பான்மை, உன்னுடைய குணங்கள், அதுதான் நான் ஏற்கிறேன், அதுதான் எனக்கு பிரிய பக்தன், அதீவ பிரிய பக்தன். ஸ்ரத்தை அனன்ய பக்தி அப்படின்னு, ஸ்ரத்தை அடிப்படை விஷயம், ஸ்ரத்தை. திஸ் இஸ் த ஒன்லி அனன்யா, இது இதை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்கிற ஸ்ரத்தை, இது மட்டும்தான். அந்த ஸ்ரத்தை உடைய பரீட்சை தான் இதெல்லாம். நமக்கு சடங்குகள் செய்யும்போது, மந்திர ஜபம் செய்யும்போது உள்ள என்ன ஓடுறது. இப்ப நான் இதை பத்தி பேசுறேன்னா நான் பெரிய இதெல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு கிடையாது. எனக்குள்ள என்ன போராட்டங்கள் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும், அது வெளியில தெரியாது, அது நம்ம சொல்லவும் கூடாது வெளியில. அவர் சொல்றாரு, நம்முடைய நோயை பற்றி வெளியில பேசக்கூடாது, நம்முடைய கடனை பற்றி மண்டியில சொல்லக்கூடாது, நம்முடைய கஷ்டங்கள் வாழ்க்கை கஷ்டங்களை பற்றி வெளியில பேசக்கூடாது, நம்முடைய ஆன்மீக முயற்சிகளை பற்றி அதுல கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை பற்றி வெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது இதெல்லாம் அகங்காரத்துக்கு தீனி. இதெல்லாம் நான் அப்போலோ அட்மிட் ஆனே வயிற்றுவலிக்கு துடிச்சேன், 50,000 ரூபாய் போட்டான்பா ஒரே நாளைக்கு. அந்த 50,000ங்கிறது தான் அவருடைய டாமினன்ட் விஷயம். அதனால அதெல்லாம் பேசக்கூடாதுன்னே சொல்றது சாஸ்திரம், இந்த விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாதுன்னு. இப்போ நீங்க பல்லவன்ல வாங்க, எல்லாரும் தன்னுடைய வீட்டு பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளுடைய பெருமை பாடிட்டு இருப்பாங்க, என்னுடைய பேரன் இருக்கான் பாரு அப்படின்னு. அதுதான் பல்லவன்ல டாக்கிங் பாயிண்ட். அந்த மாதிரி இது வந்து நமக்கு நாமே எடுத்துட்டு இருக்கிற ஒரு சேலஞ்ச், அது முயற்சியை தொடர்ந்துருக்கணும். எப்போ பலன் கிடைக்கும், எது முழு வெற்றினா என்ன, அதோடைய டெஃபினேஷன், அதெல்லாம் நம்ம சொல்ற தகுதியில் நம்ம இல்லை, நான் இல்லை, அது அவரவர் தான் செய்யணும். அதனால தான் கிறிஸ்தவ பாதிரிகள் வந்து மக்கள்கிட்ட போகும்போது இந்த விஷயத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இயேசு உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கிறாரு, உன்னுடைய இதெல்லாம் வந்து இயேசு எடுத்துக்கிறாரு, நீ செய்யற தவறான காரியங்கள் எல்லாம் உனக்கு கவலை இல்லை, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். வெறும் சர்ச்சுக்கு வந்து இயேசுவை நம்பினா போறோம், மதம் மாறினா போறோம், இந்த சாராயத்தை குடிச்ச பிரெட்டை சாராயத்துல துவைச்ச பிரெட்டை சாப்பிட்டா போறோம் அப்படின்னு அது ஈஸி பண்றாங்க. நிறைய பேருக்கு அது உடனே கேள்வி கேட்கறாங்க நம்ம கிட்ட வந்து, நம்ம இதுல ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த மாதிரி தண்டனையும் நரக்கமும் இதெல்லாம்.
அது பிடிக்கல எனக்கு அப்படின்னா, அப்படின்னா மதம் மாறுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால இது இட் இஸ் அ பர்சனல் சேலஞ்ச், இட் ஹஸ் டு பி டன், அவரவர் தான் செய்யணும். இதில் வழிகாட்டுதல் ஒன்றும் பண்ணாது மற்றவர். ஆனால் வெளியில் சொல்லலாம், குரு எப்போ சொல்லலாம்னா தனக்கு ஆப்தமான பரீட்சை பார்த்த சிஷ்யன்ட்ட மட்டும் சொல்லலாம். பப்ளிசிட்டியில் மேடையில் உட்காந்து அதை பேசக்கூடாது. சரி, நீங்களே சொல்லுங்க. யோகேஷம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் வ்ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம்மா.